லட்சுமி சீரியலா இன்னையோட எபிசோட ஹைலைட்டா செலியனுக்கு வந்து ஜெனியை வந்து பிடிச்சிருந்த போது அவன் பக்கமா நின்று சப்போர்ட் பண்ணது நீதானக்கா, அதெல்லாம் அவர் வந்து மறந்துட்டு இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடக்கிறது எதுவுமே புரியாம பாக்கியா ஒரு குழப்பத்துல தான் வந்து எழில் வந்து எப்படி வந்து சமாளிக்க போறானோ, என்ன பண்ண போறானோ, தனியா கஷ்டப்பட போறானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது செல்வி என்ன சொல்றாங்கன்னா, முந்தினா வந்து வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே சந்தோஷமா நான் வேலைக்கு வருவேன்க்கா, இப்போ வந்து வந்தாலே வந்து பிரச்சனை தான் அப்படிங்கிற போது எனக்கு வேலைக்கு வரதே நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து எழில பத்தி தான் ஃபுல் கவலையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற கேப்ல வந்து எதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோபி நிற்கிறாரு, இவங்களுக்காகவே வெயிட் பண்ணி நின்றுட்டு கிராஸ் பண்ணி போற பாக்கியா வந்து சுண்டி கூப்பிட்டுட்டு இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போற கவுண்ட் டவுன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உள்ள போற பாக்கியா என்ன பாக்குறாங்க அப்படின்னா, பாட்டி வந்து தாத்தா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அவளைதான் வந்து கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி சொல்றான், எல்லாத்தையும் நீங்க கேளுங்கன்னு சொல்லும் போது கரெக்டா இவங்க என்றானோன்னே இவதான் எல்லா பிரச்சனைக்கும் வந்து காரணம், அப்பவே அவ கூட வந்து பழக விடாதீங்கன்னு சொல்லி நான் இவ்வளவு சொன்னேன், ஆனா இவ வந்து கேட்கவே இல்லை, அதுதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து திட்டும் போது தாத்தா வந்து அதான் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன் நீ வந்து அமைதியாருன்னு சொல்லிட்டு எழில கூட்டு வந்து பேசுறாரு. ஏற்கனவே உங்க அப்பையை அடிச்ச கூத்துல இருந்து நாங்க இன்னுமே வெளியே வர முடியாம வந்து தவிக்கிறோம், இதுல நடுவில் நீயும் ஏண்டா இப்படி பண்ற, அமிர்தா நல்ல பொண்ணு தான் அது எனக்கு தெரியும், அவளை பார்க்கும்போது உனக்கு கொஞ்சம் பாவமா கூட இருந்திருக்கலாம், அதனால நீ வேண்டா சொல்லியிருக்கலாம், ஆனா தாத்தா வந்து உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், நீ வந்து புரிஞ்சுக்க, அவளை வந்து மறந்துரு, இது எதுவுமே வந்து நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழிலுக்கு எதிராக வந்து பேச பாட்டி வந்து கேட்டுட்டியா நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வானும் வந்து பண்றாங்க. இந்த பக்கம் எழில் வந்து அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, வர்ஷினியோட விஷயம் வந்து வரப்போய் தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி அமிர்தாவோட விஷயத்த வந்து சொல்ற மாதிரி ஆயிடுச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி எழிலோட விருப்பத்துக்கு எதிராக வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து ஆணித்தரமா வந்து இருக்கிறாங்க. இந்த பக்கம் இனியா கிட்ட வந்து தாத்தா வந்து என்ன கோபப்படுறான்னா, எல்லா பிரச்சனைக்கும் வந்து இந்த கோபி தான் வந்து காரணம், இத்தனை பேரை வந்து என்னன்னா நாசம் பண்ணிட்டு இவன் எப்படிதான் வந்து சந்தோஷமா இருக்க போறானோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு.